வினிதா வணக்கம். கோவை மாவட்டம் நரசிம்மநாயக்கம்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் ஜீவநாத். இவர் லண்டனில் உள்ள பல்கலைக்கழகத்தில் பிஜி படிப்பு படித்து வந்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக லண்டனில் உள்ள ஆஸ்டன் பல்கலைக்கழகத்தில் பிஜி ஓராண்டு படிப்புக்காக இவர் அங்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் ஜீவநாத் கடந்த புதன்கிழமை அன்று அங்குள்ள பர்மிங்காம் என்ற கால்வாய் பகுதியில் சடலமாக மீட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இவர் எதற்காக அங்கு சென்றார், எப்படி உயிரிழந்தார் என்ற தகவலானது பெற்றோர்களிடம் முறையாக தெரிவிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதன் காரணமாக அவரது பெற்றோர்கள் மிகவும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். என்ன பிரச்சனை என்பது குறித்து தெரியாத காரணத்தால் மிகவும் அச்சப்பட்ட நிலையில் அவர்கள் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் தொடர்ந்து இந்தியன் எம்எஸ்சி எனப்படக்கூடிய நமது இந்திய அரசாங்கத்தை தொடர்ந்து அவர்கள் கேட்டுக் கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சற்று ஒரு அரை மணி நேரம் முன்பாக அந்த பெற்றோர்களுக்கு ஒரு மின்னஞ்சல் ஒன்று வந்துள்ளது. அந்த மின்னஞ்சலில் தங்களது மகன் இந்த குறிப்பிட்ட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிணறு ஒன்றிலிருந்து மீட்கப்பட்டதாகவும் அவரை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றதாகவும் அதன் பின்னர் அவர் உயிரிழந்ததாகவும் அந்த மின்னஞ்சல் வாயிலாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் எவரால் அவர் அங்கு சென்றார், எப்படி அவர் அதில் விழுந்தார் என்பது குறித்தான தகவல் இன்னும் அவர்களுக்கு தெரியப்படுத்தவில்லை. எனவே தற்போது அவரது குடும்பத்திலிருந்து குடும்ப உறுப்பினர்கள் இங்கிருந்து லண்டன் செல்வதாக திட்டமிட்டுள்ளனர். மேற்கொண்டு மத்திய அரசின் வாயிலாக அவரது உடலை நமது கோவை பகுதிக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியிலும் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அங்கிருக்கக்கூடிய அந்த நிர்வாக ரீதியான சிக்கல்கள் எல்லாம் வந்து அதிக அளவில் இருப்பதன் காரணமாக ஏனென்றால் இன்று சனி மற்றும் ஞாயிறு ஆகிய இரு தினங்களுக்கு அந்த லண்டன் பகுதியில் அரசு பணி அது சம்பந்தமான எந்த விஷயங்களும் நடைபெறாது என கூறப்பட்டுள்ளது. எனவே இது சம்பந்தமாக தற்போது மத்திய அரசு எம்எஸ்சி வாயிலாக அவரது பெற்றோர்கள் பேச்சுவார்த்தை அதாவது உதவி கேட்டு வருவதாக கூறப்படுகிறது. வினிதா.